வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை தேடிய மனம் செல்லதே எபிசோட் 86. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 86. சீன் அட் மார்னிங் அட் அகிலா ஹோம். எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆதிகுணம் வர்றாரு. ஆதிகுணா குட் மார்னிங் மாப்பிள்ளை ஆதி தோளை தட்டிட்டு அவர் பக்கத்தில் சோஃபாவில் உட்காடுறாரு. எல்லோரும் ஷாக்கு. சிந்துமா இவர் யார்? அகிலா அது வந்து புருஷ். நான் சொல்கிறேம்மா அவர் உனக்கு மாமா. ஆதி மைன்வேஸ் மாமா. ஆதிகுணா ஸ்மைல். அருண் மாமான்னு எப்படி சொந்தப்பா? ஆதிகுணா நானே சொல்லுவேன் மாப்பிள்ள. புருஷ் சொல்லுடா. ஆதிகுணா புருஷோத்தமன் இருக்காரல்ல அவரோட மச்சான், அதாவது இவரோட தங்கச்சி தான் எனக்கு ஒய்ஃப். அவங்க உனக்கு அத்தை. அருண் ஓ அப்படியா, சரி மாமா. ஆனால் அத்தையும் இருக்காங்க. ஆதிகுணா அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அகிலாவை பாட்டு சீக்கிரமே வந்துடுவாங்க. இது ஆதி நோட் பண்ணுறாரு. அருண் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒன்று கேட்கலாமா மாமா? ஆதிகுணா கேளுங்க மாப்பிள்ள. அருண் அது நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க? ஆதிகுணா அகிலாவை பாட்டு வர வேண்டிய நேரத்துக்கு தான் நான் கரெக்டாக வந்திருக்கேன். போக போக உங்களுக்கே புரியும் மாப்பிள்ள. என்ன அகில டிஷரி நான் சொல்கிறது சரிதானே? அகிலா தடை மாற்றமா? ஆமாண்ணா சரிதான். ஷாம் அப்போ உங்களுக்கு பசங்கள்லாம் அப்படி சொன்னோடனே ஆதிகுணா ஃபேஸ் மாறுது. ஆதி பார்க்குறாரு. ஆதிகுணா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காப்பா ஒரு பொண்ணு. ஷாம் இப்போ அவங்க இங்கே அவங்க அம்மா கூட இருக்காங்களா? ஆதிகுணா இல்லை என் பொண்ணு கை குழந்தையிலே காணாமல் போச்சு. ஷாம் அச்சோ சாரிப்பா நான் எதுவும் தப்பாக கேட்டேன் போல. ஆதிகுணா பரவாயில்லப்பா நீ எனக்கு பையன் மாதிரி, நான் எதுவும் தப்பாக நினைக்கல. ஆதி மைண்ட் வைஸ் இவருக்குள்ளே பெரிய சீக்ரெட்டே ஒழிஞ்சிருக்கும் போலையே. ஆதிகுணாட்டும் ஆதி என்ன ஆதி எதுவும் பேசாமல் இருக்கேன். ஆதி அப்படிலாம் இல்லைம்மாம்மா. அகிலா சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஆதிகுணா சாப்பிட்லாமே வாங்க. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அப்போ மித்ரா ஃபாஸ்ட்டாக வந்து சேரில் உட்காடுறான். ஆதிகுணா இதை பார்த்து மைண்ட் வைஸ் இப்போ பாரு. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆதிகுணா அச்சோன்னு சொல்கிறாரு. எல்லோரும் அவரை பார்க்குறாங்க. புருஷ் என்னாச்சுடா எதுவும் பிரச்சனையா? ஆதிகுணா எனக்கு இட்லி பிடிக்காதேடா, தோசை கிடைக்குமா? புருஷ் ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணடா பட்டமாக போட்டு தருவாங்க. ஆதிகுணா ஏன் இந்த மருமகள்லாம் சமைக்க மாட்டாங்களா? புருஷ் ஆ ஐஸ்வர்யா நல்லா சமைப்பாடா. ஆதிகுணா நான் ஐஸ்வர்யா கேட்கல, இந்த பொண்ணு பேர் என்ன? அருண் குதிரை சாரி மித்ரா. ஆதிகுணா ஆ இந்த பொண்ணு சமைக்க மாட்டாளா? மித்ரா அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆ தெரியும் அங்கிள். ஆதிகுணா சரி போய் தோசை போட்டு எட்டுவாமா? மித்ரா ஆ ஓகே அங்கிள்னு எழுந்து வேகமாக போகிறான். ஷாம் சிந்துமா உங்கள் மாமா சூப்பர்டா, மித்ரா வச்சு செய்ய போகிறாரு. சிந்து ஆமாம் ஷாம் இந்த மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோச் வீட்டில் மித்ரா கடுப்பே பற்ற வைக்க தெரியல. இதை பார்த்து அருண் சிந்து ஷாம் சிந்து சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. மித்ரா டூ பட்டமா ஹே இதை பற்ற வச்சுதா பட்டமா சரிங்கம்மான்னு பற்ற வைக்க போகிறாங்க. அப்போது ஆதிகுணம் ஒரு நிமிஷம் பட்டம்மா சொல்லுங்கய்யா. ஆதிகுணா அங்கே யாரும் நிற்காதீங்கம்மா, இங்கே வந்து நில்லுங்க. எங்கள் வீட்டு மருமகள் எப்படி சமைக்கிறான்னு பாருங்கள். பட்டம்மா மித்ராவை பார்த்து சரிங்கய்யான்னு எல்லா மேட்ஸையும் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க. மித்ராமா இன்வெஸ்டிச்சே இந்த ஆளை ஃபஸ்ட்டு நந்திக்கிட்டு சொல்லி போட சொல்லணும். ஆதி பேரை வச்சவங்க தான் நமக்கு எமனா வராங்கன்னு புலம்பிட்டேன். எப்படி அடுப்பு பார்த்து வைக்கிறான். அப்புறம் தோசை மாவு எடுத்து தோசைகள் காயத்துக்கு முன்னாடி தோசை ஊற்றுறான். புருஷ் ஏய் எல்லோரும் சாப்பிட்றமில்லடா, ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடு, அப்புறம் தோசை வந்தோடனே தோசை சாப்பிடு. ஆதிகுணா ஓகேடா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. மித்ரா தோசைக்காக ஆயில் பாட்டில் எடுக்கும்போது கீழே போட்டு உடச்சிட்றா. அது டம்முனு சத்தம் கேட்குது. எல்லோரும் கிச்சனில் பார்க்குறாங்க. ஆதிகுணா என்னம்மாச்சு என்ன சத்தம்? மித்ரா ஒன்றும் இல்லைங்கள். ஆதிகுணா இன்னும் சிரிச்சுட்டே சாப்பிட்றாரு. ஆக்சுவல்ட்டே ஒரு ஆயில் டப்பா கீழே போட்டு தான் பார்த்தாரு. மித்ரா சேனுக்கு கீழே உட்காந்து ஆயிலில் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இங்கே தோசை கருகுது. மித்ரா அந்த ஸ்மெல் வந்து எழுந்து அச்சோன்னு தலையில் அடித்து அந்த தோசை எடுக்க ட்ரை பண்ணுறான். அந்த தோசை கல் நல்லா ஒட்டியிருக்கு. ஒரு கட்டத்தில் மித்ரா பொறுக்க முடியாமல் தோசையை ஃபோர்ஸாக எடுக்கிறான். அப்போ தோசைக்கல் அவள் காலில் விழுந்துடுது. மித்ரா ஆணு கத்துறா. எல்லோரும் பார்க்குறாங்க. அகில எழுந்திரிச்சு வந்து அச்சோ மித்ரா என்னாச்சுமா? மித்ரா ஆன்ட்டி தோசைக்கல் காலில் விழுந்துருச்சு. ஆ அரண் மைன் வைஸ் ஒரு தோசை தானே கேட்டார், இதுக்கே எப்படியா? ஆதிகுணம் என்னம்மா நீ பார்த்து செய்யக்கூடாதா? என்ன பொண்ணு டூ அகிலா. என்ன அகிலா
இதான் உன் மருமலை, நீ ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்க. கிண்டல் டோனில் ஆதிக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடின்னு பிளேட்டில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மேலே போகிறாரு. அகிலா, சரிவா ஹாஸ்பிட்டல் போகலாம். மித்ரா, இல்லை ஆண்டி, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அகிலா எல்லாரையும் பார்க்குறாங்க, யாரும் கண்டுக்காமல் சாப்பிட்றாங்க. அகிலா சேன் அவங்களே அவளை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சிட்டேன். டாக்டர் கால் பண்ணுறாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும். டாக்டர் வரத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஆதி எதுவும் கண்டுக்கல, எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு டைனிங் சேர்லேயே உட்காந்து ஹாலில் டிவி பார்த்துட்ருக்காங்க. மித்ரா மைன்வெஸ்டே, இங்கே ஒருத்தர் துடிச்சிட்ருக்கேன், நீங்களா டிவி பார்க்குறீங்க? ஆதி, நீங்களும் இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் வந்து அவள் காலை பிடிச்சி பார்க்குறாங்க. அகிலா, என்னாச்சு டாக்டர்? டாக்டர், எதுவும் ப்ராப்ளம் இல்லை, லெக்கில் பலமாக காயப்பட்டிருக்கு. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷன் போடுறாரு. அண்ட் நீங்கள் காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, மாடிப்படி அப்பப்போ ஏறி இறங்காதீங்க. மித்ரா, ஓகே டாக்டர். டாக்டர், இந்தாங்க இந்த ஆயில்மெண்ட் எழுதியிருக்கேன், இதை 1 வீக் அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் எதா வழி இருந்தால் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அருண், ப்ரோ இவளுக்கு நல்லா வேணும், இனிமேல் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. ஷாம், ஆமாண்டா, இனிமேல் மூஞ்சி பார்க்க தேவையில்லை. சிந்து, மாமா சூப்பரில் இல்லைன்னா அச்சோ இவ்வளோ நாள் எங்கே இருந்தாரோ. நோட், இவங்க பேசுறது ஹாலில் கேட்காது. ஆதி, இல்லைடா எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது, மாமா பேசுகிற விதம் அதுக்கு அம்மா கொடுக்குற ரியாக்ஷன் எதுவும் எனக்கு சரியாக படலை. அருண், அப்போ இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்கிறியா ப்ரோ? ஆதி, இல்லைடா நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் இவருக்கு ஒரு பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்கு, அது அம்மாவுக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். சிந்து, ஆமாண்ணா நானும் நோட் பண்ணேன், என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஷாம், நீ எங்கே இதில் மூக்கு நுழைக்கிற, ஒழுங்காக இந்த ஜூஸை குடி. ஜூஸ் ரெடி. சிந்து சினிங்கிக்கிட்டே, பாருங்கண்ணே இந்த ஷாமை. ஆதி, அவன் நல்லதுக்கு தானம்மா சொல்கிறான். சிந்து, நீ உன் ஃப்ரெண்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். ஆதி அவள் வயிற்ற பார்த்து, இல்லை சிந்துமா, நான் என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்ன சரியா மருமகளே? சிந்து கொமட்டுறான். ஆதி, பார்த்தியா சிக்னல் வந்துருச்சுன்னு காலரை தூக்கி விட்டு சொல்கிறாரு. சிந்து, ரெண்டு பேரும் சரியான கேடிங்க தான். ஆதி, ஆமாம், நானே என் மருமகளும் ஒரே கட்சி போடின்னு இப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. சீன் ஃபேட்ஸ் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.